பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, சாக போற வயசுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க, வாழ வேண்டிய வயசுல சாக போறியாக்க. உனக்கு என்ன கை முடியா கால் முடியும் யாருக்கு என்ற போற சொல்லிக்குங்க. ஐயா நீங்க எல்லாம் பெரியவங்க, கல்யாணத்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கலாட்டா பண்ணக்கூடாதுங்க. பெரிய தத்துவம் பேசுற உதவதாரத்துக்கு பதில் சொல்லாம ரெண்டாம் தாரம் கட்டிக்க போற ஒன்ற மாதிரி தாரம் கட்ட பயலுங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரதில்ல. அப்ப இருந்து நான் வந்திருக்கேன்னா உன் பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கேட்க தாண்டா. இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் அரண்மனை கார் தீர்ப்பு சொல்லி இவர் தள்ளி வச்சாச்சுல. அரண்மனை கார் தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பாட்டம், இடையில ஆளால் பஞ்சாயத் பண்ணா என்ன அர்த்தம்? அரண்மனையா இருந்தாலும் சரி, ஆலோசனா இருந்தாலும் சரி, தீர்ப்பு தப்பா இருந்தா அதை எழுத்து கேட்கறதாண்டா. என்ற வழக்கு உட்கார பரது என்றா பாத்து நிக்கிறீங்க? கல்யாண வீட்டுல விளக்கு வச்சு பழங்குறா, இந்த மாதிரி விளக்கு மாதிரி வச்சு பழகாடிங்க. எரியாத விளக்கு ஏறா மறந்து என்ன பேசணும்? விளக்கு மாறாது கூட்டத்துக்கு உதவும். இங்க நிறைய குப்பை கிடக்கு, எல்லாத்தையும் கூட்டத்துக்காக தான் வந்திருக்கேன். குப்பைங்கிற ஊர்ல இருக்கிற நாலு பேரை கேட்டு பாரு, நாங்க எவ்வளவு வசந்தவீன்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்துகிட்டே யார் வரணும்னு நினைக்கலாம், ஆகாசத்தை விட்டு ஒசந்தவங்க. வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தாதான் தெரியும், ஆகாசத்து கீழே தான் எல்லாருமே. ஐயா என் மருமகளுக்கு ஆறேழு வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதால தான் மருகநாளம் பண்றோம், அதை நீங்களே தடுத்தா எப்படிங்க ஐயா? யாருக்குங்க குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டி தான். யாருக்கு நான் குழந்தை இல்ல? என்ற பொண்டாட்டிக்கு. உனக்கு? எனக்கு ஏற்கனவே அஞ்சாறு குழந்தை இருக்கா? இல்லைங்க. இப்ப சொல்லு யாருக்கு குழந்தை இல்ல? எங்க ரெண்டு பேருக்கும் தானும். நீ ஆம்பளைங்கிறதால பஞ்சாயத்தை குட்டி உன் பொண்டாட்டிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்ட. இதே அவன் முந்திட்டு உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்க லாயக்கல் இல்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா? இல்ல இன்னொருத்தி கழுத்த தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? தூக்கு போட்டு செத்து போயிருப்பா பரதேசி. பரதேசி நாய பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல. பிறந்த விட்டு உறவு விட்டு போட்டு புருஷ உறவு தான் புருஷன்னு நினைச்சு வராளே ஒரு பொண்ணு, அவளை கண்ணா வச்சு காப்பாத்தணும் கூட சொல்லல, ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கிறா. பொண்டாட்டிங்கிறவ புள்ளையே இல்லைனாலும் தன்னோட புருஷனையே புள்ளையா நினைச்சு வாழ்றவன். ஆனா நீ புள்ள இல்லைங்கிறதுக்கா இன்னொரு பொண்டாட்டிய தேடுங்கடா. பொண்டாட்டிய புரிஞ்சு நடந்துக்கிறவன் தான் புருஷன், கட்டவனை கடைசி வரைக்கும் காப்பாத்தி கரை சேர்க்கிறவன் தான் ஆம்பளை. ஐயா என்ன மடிச்சிருந்தீங்க? குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளுக்கு நீயும் நீ அவளுக்கு குழந்தை இறந்துட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி போங்க. நல்லா இருக்குதுயா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பேரை வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறா. உண்ட புள்ள இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர மண்டக்கனோ ஜாஸ்தியா போச்சு. கோபத்தை என்ன பிரயோசனம், பொழிகிற வானோ இடி இடிக்கத்தான் செய்யும். எனக்கு குறைக்குது, நான் ஊருக்கு போறேங்க. ஐயா எனக்கு குறைக்குதுங்க, நான் மட்டும் சொர்ண கட்டும் நாக்கு வாழ போலாம். அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொறுக்கப்பட்டாரு. இனிமே பஞ்சாயத்துனா பரமசிவ ஐயாட்டு தான் போனோம். ஐயா வசதியை கண்டதுக்காக என்ன பெத்தவங்க என் வாழ்க்கையை பணைய வைக்க பார்த்தாங்க, ஆனா நீங்க அந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ என்ன அது? நீங்க என்ன தப்பு பண்ண? பரதேசி நாயே பத்தாயிரம் ரூபாய் பட்டு சேலை கிழிஞ்சு போயிருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா பஞ்ச பரதேசியா கழிச்சாடி இருக்கிற நீ உண்ட கையால் இந்த சீலை தொட்டதாடி தப்பு. நீ தொட்டதுனால இந்த சீலையுடைய மரியாதையே போயிடுச்சுடி. நாலு பேர் பாக்குறாங்களே என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க என்ற மானமே போச்சு. சும்மா நிறுத்துங்க, பெரிய மானம் நீங்களா பட்டு போன மானத்தை பட்டு துணியால மறைப்பீங்க, ஆனா நாங்க இருக்கிற மானத்தை இருக்கு துணியில மறைக்கிற சாதியில பிறந்தவங்க. நாங்க வாழ்க்கையில உழைச்சு எங்க உழைப்பால மத்தவங்களுக்கு தோல் போட்டுட்டு அப்புறமா சாப்பிட சாதியில பிறந்தவங்க. நாங்க கீழ் சாதிதான், ஆனா நீங்க உழைக்காமலே பணம் வரதுனால பாதிப்பை வாழ்க்கையை பாலாக்குற சாதியில பிறந்தவங்க. மானமா மானம் எங்க மானத்தை விட உங்க மானம் எந்த வகையிலும் பெருசாகாது. உழைக்கிறவங்களுக்கு மானம் இருக்குங்கிறத மறந்துட்டு
இப்படி அவசரப்பட்டு கை நீட்ட வேலையை வச்சுக்காதீங்க. ஒரு வேலை போல இருக்காது. ஏண்டி சில்லற நாயே, நான் வாயில போட்டு துப்புறத வாங்கி திங்கிற வக்கு இல்லாத நாயி, உனக்கு மாறி இவ்வளவு பெருசா போச்சா? உன்ற மாறி இந்த மாதிரி கேவலமான காரியத்தை இன்னும் ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா அவன் கை அவங்க இருந்திருக்காது. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? முள்ளித்தடியும் கள்ளித்தடியும் நம்ம காட்டுல மோசி நிக்குது, வெட்டி எரிக்கிற வழிய. இது ஆலமரம், அசைக்க நினைக்கிற அடி முட்டாள் தான். அசைக்கிறதா? வேறோட புடுங்கி எரிஞ்சிருவேன். நான் அரண்மனைக்காரிடா, நான் நின்னாலும் எட்டு உரிய முன்னாடி நிக்கும், உட்காந்தாலும் எட்டு உரிய முன்னாடி நிக்கும். முருங்க பெருத்தா தூணாகாது. முருங்கையா? நான் மூங்கில் சென்று வேண்டாம். ரொம்ப ஆட்டிட்டு இருக்காத, மூங்கில் தானா பாத்திட்டு எரிஞ்சிட போகுது. இவங்க ஏழைங்கிறதுக்காக என்ன வேணாம் பண்ணி போடலாம் நினைக்காத, நான் அவங்க பக்கம் பீஸ் பீஸ் ஆக்கி போடும். ஜாக்கர் பரமசிவம். நமக்காக ஏத்து பேசின பரமசிவாயாவே வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு மட்டும் என்ற வேலை? வாங்க அறுவரை போட்டுட்டு. அரண்மனைக்காரமா அப்படிதாங்க பேசுவாங்க. பணம் உள்ளவங்க நாக்குடா, பத்தம் பேசுங்கடா. பண்ணாத நாய்ங்க பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். நான் இந்த நிலத்தை 6 மாசத்துக்கு முன்னாடியே அரண்மனைக்காரர்கிட்ட இருந்து 2 லட்சத்துக்கு குத்தகைக்கு எடுத்து விதை விதைச்சு வெள்ளாம பண்ணி இப்போ கதிரா இருக்கிற நேரத்துல இப்படி கழுத்தாறுத்துக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இறங்கி அறங்குடா, இல்ல நான் அறுத்துருவேன். கதிரை இல்ல, அவ பொண்டாட்டி தாலிய. ரொம்ப அறுக்காதீங்க. நீங்க இல்லனா நாங்க ஒண்ணு கஞ்சிக்கு செத்துற மாட்டோம். பக்கத்துல இருக்கிற காடுதான் பரமசிவியா காடு. எப்ப போனாலும் வேலை கிடைக்கும். வாங்கடி போலா. வருஷமா பொண்ணு படிச்சுட்டு வரான அரண்மனையில பெத்தாங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆனா நீ பரம்பரை மானத்தை அடகு வைக்கிறது கண்ட வீட்டுல இருந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? இது ஒரு கண்ணுக்கு வீடு இல்ல, எங்க அண்ணன் விளக்கம். எதுத்த பேசுற எச்சகல நாய் வெட்டி என்ற மகளை நான் அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ ஏற? என்ற தங்கச்சியை யார் அடிச்சாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். யாருக்கு யாரா தங்கச்சி? எனக்கு பிறந்தவன் உனக்கு எப்படி தங்கச்சி ஆக முடியும்? யாருக்கு மாட்டது? நீங்க ரெண்டு பேருக்கும் அம்மா வரையா இருந்தாலும் அப்பா நீங்க ஒண்ணு தானே இல்ல? என்ற கழுத்தை அறுத்தறிஞ்சாலும் அதுல சொட்ட ரத்தம் கூட என்ற பரம்பரை கௌரவத்தை சொல்லுமாக்கும். அந்த ரத்தத்துக்கே பிறக்காத இவ எப்படி ஒன்ற அண்ணன் ஆக முடியும்? நீ வேணா அண்ணனை கூப்பிடலாம், ஊரு வேணா உறவுன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இவன் எனக்கு பிறக்கல. உனது அவரை முந்தி பிடிச்சவனுக்கு பிறந்தவன. அடிபட்டதுனால
கைகால் விளங்காம போச்சுங்க. என்னையா சொல்ற? உசுறு பண்ண ஆபத்து இல்லைங்கம்மா. மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சரியா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளை வாக்குல சரியா போயிடும். நினைச்சேன் அடுத்த முறை பாத்துக்கலாம். ஐயோ நீ உசார வயசுல மூத்தவங்கள அப்படி எல்லாம் பேச பேசாமி பரவாயில்லையே தப்பு என்று கண்ண பரமசிவம் அம்மா உடம்பு சரியில்லை என்ன நீ நல்லபடியா படிக்கணும் என்ன வீட்டு பேசக்கூடாது பேய் பேசக்கூடாதுப்பா மூணு நாளும் பச்சை தண்ணி பல் ஊட்டாம வீரம் இருக்காங்க. மரகதா என் கண்ணு ஒரு கிளாஸ் மோர் எடுத்துட்டு வாயா. சாய் என் பொண்ணு கூட ஒட்டி பிறந்தவ மாதிரி இப்படி பண்றிய சாமி. போன சமயத்துல நீ எனக்கு மகளா பிறந்திருப்பியா. குடுங்க மோர் கொஞ்சம் குடிச்சுக்க. விரவி கெட்டு போயிடு. விரவு தான் நான் பாத்துக்கிறேன் சாமி. நீ குடி. நீ எவ்வளவு நடந்து என்ற கூட உட்காந்துட்டு இருப்ப. போய் விளையாடு கண்ணு. இப்ப விளையாடுதே இல்லம்மா. எப்படி என் கூட விளையாட முடியும்? அது அம்மா நான் விளையாடுவேன். நீ அரசு பரம்பரையில பிறந்தவ. எழுத கூடாது. அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கங்கம்மா. சோறு கொடுத்தா எப்படிப்பா சாவாங்க? அம்மா இந்த குப்பத்துல தம்பி ஏதோ வளர்றாரு போல இருக்குங்க. அரசால பிறந்தவனே ஆலமரம் மாதிரி இருப்பேன் நினைச்சேனே. அம்மா என் நினைப்புல மண்ணல்லி போட்டுட்டு போயிட்டேன் குடுத்து எப்படி ரசம் கொண்டு போயிட்டேன். உனக்கு சோறு கொடுத்துக்கிறந்தவன் நம்மளை எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாப்பா. அம்மா 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 உன் பிள்ளைய பாருமா, உன் பிள்ளைய பாருமா. பேரனை கூட்டிட்டு போறேங்க. நம்ம வீட்டுக்கு போறேங்க. சின்ன குழந்தைய வச்சுட்டு ஒரு ஆம்பளை 84 தான் கஷ்டப்படுவீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தானுங்க பேச்சும் பெருமையும் ஆட்சியும் அருமையும். சம்சாரம் போயிருச்சுன்னா சகலமும் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க அரண்மனைக்காரர், நல்லது கெட்டதுன்னு 4 இடத்துக்கு போறவிய வரவிய. தனியா போனா தகுதி இருக்காது சாமி. உங்களுக்காக இல்லை நான் என் பேரனை பாத்துக்கிறதுக்காவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும். பொண்ணுக்கு கூட நீங்க வேற எங்கேயும் தேடி அலைய வேண்டாமுங்க. Yeah.
அங்க பாரு சாப்பிடுக்கான இடம் செல்ல கொஞ்சம் சாப்பிடுப்பா வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேட்கணும் அப்படி இல்ல சொல்லக்கூடாது கண்ணு நல்லா சாப்பிட்டானே நல்லா படிக்க முடியும் நல்லா படிச்சாதானே ராஜா அந்த அரண்மனையே கட்டி ஆள முடியும் ஏமனே வாங்க இப்போ வந்துங்களா பச்சை குழந்தை விறுவிறுன்னு அழுதுட்டு இருக்கு அதை விட்டுட்டு ஒரு சோறு ஊட்டிட்டு இருக்கே அது என்னன்னு போய் பாரு அழுகிற குழந்தைக்கு அம்மா நான் இருக்கிறேங்க ஆனா அம்மா இல்லைங்கிற குறை இவன் மனசுல வரக்கூடாது பாருங்க இவனும் என்ற பிள்ளைதானுங்களே யாரும் முதல்ல கம்சம் என்னங்க என்ன ஒண்ணுதானுங்களே சாப்பிடுங்க என் ராசா இல்ல சொல்லுமோ தாத்தாவுக்கு தாத்தா இதுதான் நம்ம அப்பாவோட தாத்தா யாருக்குமா இதுதான் நம்ம அப்பாவோட அம்மா அப்பா பையனா அதுதான் நம்ம அம்மா கண்ணி அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா டே யார் அம்மா என்ற புள்ளி அவளடா பெத்தா பெத்தவன் நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன் அவளை போய் அம்மாங்கிறிய இன்னொரு தடவை என்ற புள்ளிட்டு அவளை அம்மாக்குமானு சொன்னேன் கொண்டு போடுற கொண்டு அது ஒரு பிசாசு அதோ அதுதான் நம்ம அம்மா போட்டோ போட்டு அம்மா சொல்லு அம்மா சொல்லு ஏண்டா கழுத உனக்கு இந்த வயசுல எம்பிட்டு கோவம் வந்துருச்சாக்கா கண்ணாடி எடுத்துட்டு குத்த போற அளவுக்கு அப்படி தைரியமா வந்துருச்சு கொஞ்சம் இப்படி வாங்க கண்ணாடி எடுக்க கண்ணாடி மிதிச்சு போடுவனும் என்ன வர வர நம்ம பையனோட நடவடிக்கையும் சரியில்லை அக்கா போட்ட அடிச்சு உடச்சு போட்டானுங்க ஏண்டா அடிச்சுன்னு கேட்டதுக்கு வெறிச்சாமா உறைஞ்சு போன கண்ணாடி எடுத்து குத்த வரானுங்க இன்னைக்கு காலம்பரம் கூட நம்ம பொண்ண தூக்கி கீழே போட்டானுங்க கொஞ்சம் பார்க்காம இருந்தா கேட்டுக்கு மேக் பண்றப்பானுங்க நீங்கதான் மெதுவா சொல்லி அவனை திருத்தணுங்க நான் கண்டிச்சா சித்தி கொடுமைன்னு சொல்லிடுவாங்க அதுக்குன்னு குழந்தைய கண்டிக்கிறேன்னு அடிச்சு போடாதீங்க அப்பா மரகதம் எப்ப அவன் உன்ன கொல்றதுக்கு துணிஞ்சிட்டானோ இனிமே அவன் உயிரோட இருக்கூடாது அவனை குடுக்கற பால்ல விஷத்தை கலந்து அவனை கொண்டு போடு அப்பா இத நீங்க இப்பதான் சொல்றீங்க அத நான் எப்பவோ செஞ்சு போட்டுனுங்க இந்நேரம் அந்த விஷங்கள் அந்த பால அவன் குடிச்சிட்டு இருப்பானாக்கா நான் எட்டடினா நீ 14 கூட இல்ல 32 அடி பாஞ்சு போட்டேப்பா நல்ல பாம்ப கொல்ல சொன்னா செத்த பாம்ப கொண்டு ஓட்டு வந்து வீட்டு அளக்கிறியாக்கு நான் ஏன் பண்ணது என்னமோ அந்த பரமசிவத்துக்கு தானுங்க பாவம் அம்மத்த ரோஸ்ட் ஆயி போச்சு ஞான் எந்த செய்யும் சரி குடுக்கல் வாங்கல் பத்தி பேசுவோமா என்றா குடுக்கல் வாங்கல் அந்த பரமசிவத்தையே கொண்டுட்டு வந்திருந்தாலும் என்றவன உனக்கு கட்டி கொடுத்துருக்க மாட்டேடா தெரியுமே
கெட்டவனோட கெட்டவன் சேர்றப்போ தியானத்தனமா இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு என்று வாத்தியார் சொல்லியிருக்கார். வாத்தியார் யாருன்னு பாக்குறியாக்கு? நீதியா விளையாட்டா என்றகிட்டயா? நானா? அடம் பிடிக்காம அமைதியா எப்போ நீ உன் பொண்ணை எனக்கு குடுக்கறேன்னு சொன்னியோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்ற விளையாட்ட. அப்ப நான் மோசமானவன் தெரிஞ்சுக்கலாம், வெளியில் போயிரு. ஆமா, ரொம்ப நேரமா குளிக்கிற சத்தம் கேக்குது, இன்னமா அப்ப ஒண்ணு குளிச்சிட்டு இருக்கா? ரீசெண்டா இருக்கிட மாட்டீங்களே, குளிக்கிறப்பவே போய் பாத்திரம் வச்சுக்கா. ஓ, பாத்ரூம் போல இந்த பக்கமாக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு குளிக்கிறது நான் பார்க்க போறேன், நீ வெளியே காவல் நினைக்கிற. என் ரெஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. கண்ணு துப்பாக்கி வெடிச்சிடும். இன்னொரு அடி எடுத்து வச்ச குருவி சுடுறாப்ல சுட்டு போடுவேன். நீங்க சுடுறதுக்கு நாங்க ஒண்ணு நந்தவன குருவி இல்லங்க, அனைவே உடைக்கிற காட்டரு. வாய மூடுறா. உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த நான் பாத்திருப்பேன். இந்த அரண்மனைக்கே ராணி ஆகணுங்கிறதுக்காக மூத்ததார்த்த பழி வாங்கினவரா நானு? ஆனா நீங்க என்ன கொன்னீங்கன்னா சாட்சி இருக்கு மாட்டிக்குவீங்க. கண்ணுக்கு நேரா பார்த்த சாட்சியே கொலகாரன்னு சொல்லி ஊட்ட விட்டே தொடக்கிறவளாக்கும். ஆறுனு பாக்குறியாக்கு. அரமணக்கார மகன் பரமசிவன் தான். ஐயோ, இதுல அரமணக்காருக்கு தெரியுங்களா? தெரிஞ்சு செய்யறதுக்கு நான் என்ன கேளுச்சியா? ஆனா உங்க கெட்ட நேரம் பாருங்க, தெரியக்கூடாதவருக்கு தெரிஞ்சு போச்சுங்கோ. என்றா சொல்ற? நோ டயலாக்ஸ்ங்க, ஆக்ஷன் கோ. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு போச்சா? ஏன் ஆடி போயிட்டீங்க? ஐயா நல்லாத்தும் கேட்டா, பாவம் அவர் தான் ஆடி போயிருக்காரு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு போட்டு அதிகமா ஆடுறான்னு தான். அடியில நாட்டு வடி இல்லை, நாட்டு வடி அது வச்சுட்டேன். அங்க பாரு, அங்க நம்ம ஊர்ல செஞ்சுதான் நல்லா இருக்கும். நமக்கு ஒண்ணாகாது, அவர் மட்டும் செத்துருவா. ஆமா, என்ன எள்ளு புண்ணாங்க துண்டு போட்டு ஓரளவுக்குள்ள தலை வச்சிருக்கோம் நினைச்சியாக்கு. பொம்பளை விட துப்பாக்கி பிடிக்கூடாது கண்ணு, கரண்டியை தான் பிடிக்கணும். அந்த ஐயா டேய், அத்தை அடியன்னு கூப்பிடுறதுக்கே சங்கடப்படுறவன் நானு, தெரியுமில்ல? ஆமா, ஆனா அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கடா. வருத்தப்படாதீங்க, சிச்சுவேஷன் அப்படி. இது எடுத்து போய் மாட்டு போடு. ஐயோ, இதெல்லாம் உங்க வேலைக்காரங்க பாருங்க, தெரியாதுங்க. தெரிஞ்சதுன்னா நான் கட்டி போட்டு மாட்டேனுங்க. பாருங்க பாத்து. டாய் மாமியார மெதுவா அவங்களுக்கு வலிக்காம அவங்க கைய கால கட்டி தண்ணி தொட்டில போட்டு தண்ணி திறந்து விடுங்கடு. வேணுங்கிற அளவுக்கு குடிங்க குடிங்க, ஆனா மெது மெதுவா செத்து போயிடும். பட்டா அரண்மனைக்காரர் அம்போ முட்டாத திரிய பத்தவை. ஐயா நீங்க டாய், பொண்ணு குளிச்சுட்டு ஈரத்தோட நிக்குதுல, நான் தான் போய் அதை தொடைக்கணும். சிரிக்காத. ஆமா, பொண்ணு பேர் என்ன சொன்ன? பரிமளம். பரி, உன் மேல எனக்கு ரொம்ப வெறி. Thank you.
கோழி மாட்டிக்கிச்சு. ஜாங் ஜா ஜாய். தாலி கட்டி போட்டு கட்டில தட்டி போட்டா கையால் ஆகாதோன்னு சொல்றாங்க. அதே முகூர்த்தத்துக்கு முன்னாடியே மூணு மாசம் முழுங்காம இருந்தாதான் ஊர்லயே முக்கிய புள்ளின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி தப்பு தப்பா பேசுறான்னு சொல்லி தப்பா நினைக்காத கண்ணு. ஏன்னா என்ற எஜுகேஷன் அப்படி. நீ திட்டிக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா.